தோழர் தொழிலுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ஆன்சர் கீ பற்றி பேச போகிறதில்ல, ரிசல்ட் பற்றி பேச போகிறதில்ல, போஸ்டிங் பற்றி பேச போகிறதில்ல. அப்புறம் எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னு சொல்கிற உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. இந்த வீடியோவில் ப்ராக்டிக்கல் டெஸ்ட், ஓரல் டெஸ்ட்டு, செலெக்ஷன் லிஸ்ட்டில் என்னுடைய பேர் வந்துருச்சு, அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டை பொறுத்தளவு 1:10 சொல்லிட்டாங்க. ஒரு போஸ்டிங்கு 10 பேர் வந்து செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அதுலேருந்து ஓரல் டெஸ்ட் போகும்போது 1:3 வந்து எடுக்க போகிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 7 பேரை வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டில் வந்து ஃபில்டர் பண்ண போகிறாங்க. அந்த 7 பேரை எதன் அடிப்படையில் வந்து ஃபில்டர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவங்க நோட்டிஃபிகேஷன் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து இந்த திறன் சோதனையெல்லாம் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. அதாவது ஒர்க் பண்ண சொல்லி அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, எப்படி டிசிப்ளினாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்து வந்து ஃபில்டர் பண்ண போகணும்னு சொல்கிறாங்க. பட் பார்த்தீங்கன்னா அந்த வரக்கூடிய 10 பேருமே வந்து வேலை கிடைக்கணும் அப்படின்றத வந்து எல்லாத்துடைய நோக்கம். அதனால் வந்து எல்லாருமே நல்லா வந்து வேலை செய்ய தான் போகிறாங்க, எல்லாருமே வந்து நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வர தான் போகிறாங்க. அதன் அடிப்படையில் வந்து ஃபில்டர் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம், சரிங்களா? அப்போ என்ன பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் கேட்டு ஃபில்டர் பண்ணக்கூடிய சான்சஸ் வந்து அதிகமாக வந்து இருக்குது. ஏங்க ப்ரோ, ஓரல் டெஸ்ட் தான் வந்து ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் வந்து கேட்பாங்கன்னு சொன்னீங்க, இப்போ என்ன ப்ராக்டிக்கல் டெஸ்ட்லேயே கேட்பாங்கன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு கேட்குறீங்க. பட் பார்த்தீங்கன்னா ஓரல் டெஸ்ட்டில் கண்டிப்பாக வந்து ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் இருக்குது. ஆனால் ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டை வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள். 10 பேர் இருக்கிற இடத்துல 7 பேரை ஃபில்டர் பண்ணும் அப்படின்னாக்கா எல்லாருமே வந்து ஒர்க் பண்ணுறத வச்சு எப்படி பண்ண முடியும், நான் நல்லா தான் ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் வந்து நம்ம படிக்கிறது வந்து தப்பே கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ஓரல் டெஸ்ட்டை தாண்டி தான் வந்து நம்ம வந்து போஸ்டிங் போக போகிறோம், சரிங்களா? அப்படின்ற போது இப்போருந்தே வந்து அந்த ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டினுக்கு வந்து வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து தப்பே கிடையாது. சரிங்க ப்ரோ, ஓரல் டெஸ்ட்டுன்னு சொல்கிறீங்களா, அதில் எந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. உங்கள் பேர் என்ன, எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரீங்கம்மா? என் பேர் தேவிகா, நான் கரூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். ஓகே, சரி. இப்போ கரூர் டிஸ்ட்ரிக்டில் ஃபேமஸான ஒரு 3 விஷயங்கள் பற்றி சொல்லுங்கள். கரூர் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கும்போது இது வந்து சேர நாட்டு இதுன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா, இங்கே 3 அரசர்களுக்குமே பொதுவாக, ஐ மீன் சேர, சோழா, பாண்டிய, அவங்க 3 பேருமே இங்கே தான் போர் தொடுக்கிறதுக்காக ஒன்று கூடுவாங்க. இங்கே தான் போர்ல வந்து இது பண்ணுவாங்க. கரூரில் தொழில்னு பார்த்தோம் அப்படின்னா நெசவு தொழில், பஸ் பாடி, அப்புறம் கொசுவலை தொழில், ஆடை உற்பத்தி, இதெல்லாம் தான் முக்கியமான தொழிலாக இருக்குது. இன்னொன்று வந்து கரூர்லேயே வந்துட்டு 7 புனித தலங்களில் 7 ஒன்று பசுபதீஸ்வர டெம்பிள் வந்துட்டு மிக ஃபேமஸ்ஸு. சரி, என்ன முடிச்சிருக்கீங்க, உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன மேடம்? என்னோடய எஜுகேஷன் பிஇ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங். ஓகே மேடம், இப்போ கரூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து வேறு எந்த டிஸ்ட்ரிக்டுடைய அந்த பார்டர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுது, நில எல்லைகள்னு சொல்லுவாங்கல்ல, இந்த கரூர் மாவட்டத்துடைய பக்கத்து மாவட்டங்கள் எது எல்லாங்க மேடம்? கிழக்கில் பார்த்தோம் அப்படின்னா திருச்சியிலையும், மேற்கில் பார்த்தோம் அப்படின்னா ஈரோடு திருப்பூரையும், வடக்கு தெற்கில் பார்க்கும்போது நாமக்கல், திண்டுக்கல், மதுரை மாவட்டத்தையும் எல்லைகளை கொண்டு இருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் சுகாதாரத்துறை அமைச்சராக யார் இருக்காங்க மேடம்? சுப்பிரமணியன். ஓகே, மா சுப்பிரமணியன் வந்து இருக்காரு. சுப்பிரமணியன். ஓகே, உங்களுடைய பேர் என்ன, உங்களுடைய சொந்த மாவட்டம்? என்னுடைய பேர் வந்து மனோஜ்குமார், நான் எங்கேருந்து வரேன்னா சென்னை மாவட்டத்துலேருந்து வரேன். ஓகே, சரிங்க. இப்போ சென்னையில் முக்கியமாக ஒரு 3 விஷயங்கள் சொல்லலாம் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லலாம்? சென்னையில் முக்கியமாக சொல்லலாம்னா சென்னை மெரினா கடற்கரை சொல்லலாம், மெரினா, சென்னை ஆசியாவின் டெட் ரைட் சொல்லலாம், தென்னிந்தியாவின் ஆட்சி சொல்லலாம். எதனால் வந்து ஏசியாவின் டெட் ரைட் வந்து சென்னையாக சொல்கிறாங்க உங்களுக்கு தெரியுங்களா? ஏன்னா இங்கே தான் ஃபேக்ட்ரிலாம் அதிகமாக இருக்குது, அதிகமாக வேலைவாய்ப்பு அதிகமாக கொடுக்குற இடம் சென்னையாக தான் இருக்குது, அதனால் வந்து சொல்கிறாங்க. சரி, ஓகே. இப்போ சென்னை டிஸ்ட்ரிக்ட் வந்து வேறு பக்கத்தில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ஸ் எந்த டிஸ்ட்ரிக்டுலாம் வந்து அதனுடைய பார்டர்ஸ் வந்து ஷேர் பண்ணுது, நில எல்லைகளாக வந்து கொண்டுள்ளதுன்னு தெரியுங்களா? செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வடக்கே திருவள்ளூர். தற்சமயம் சென்னை மாவட்டத்துடைய கலெக்டராக யார் இருக்கா? திருமதி சீதாலட்சுமி. ஓகே. இப்போ 1:3 வந்து சொல்லிட்டோம். அந்த 3 பேரில் 8th முடித்தவங்களும் இருக்க வாய்ப்பு இருக்குது, 10th 12th முடித்தவங்க வாய்ப்பு இருக்குது, டிகிரி முடித்தவங்க இல்லை அதுக்கு மேலே முடித்தவங்களும் வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? அந்த 3 பேர் வந்து யாராக வேணுமா இருக்கலாம். அப்போ எல்லாத்துக்கும் வந்து காமனாக வந்து ஒரே மாதிரியான டெப்த்தில் வந்து கொஸ்டின் கேட்க முடியாது, சரிங்களா? இப்போ 8th முடித்தவருக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் யாருன்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து 12th முடித்தவருக்கு இப்போ தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வந்து எத்தனாவது முதலமைச்சர் வந்து பதவி ஏற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இதே நீங்கள் டிகிரிக்கு மேலே முடிச்சிட்டிங்கனாக்கா அதை பற்றி வந்து என்ன ஆர்டிகல் சொல்லுது, இல்லாட்டி அவர் எந்த துறைக்கு வந்து அமைச்சராகவும் இருக்கிறாரு, இப்போ முதலமைச்சர்னு சொல்லிட்டோம், அப்போ அவர் கீழே வர்ற துறைகள் என்னென்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டினுடைய அந்த தன்மைகள், அந்த தன்மைகள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து மாறுபடும். ஏன்னா அப்படி தான் வந்து செலெக்ஷன் பண்ண போகிறாங்க. ஏன்னா 8th படித்தவங்களுடைய மென்டாலிட்டி வச்சு அவங்களுக்கான கொஸ்டின்ஸ் அப்படி இருக்கும், மேலே நல்லா படித்தவங்களுக்கு அவங்களுக்கான கொஸ்டின் வந்து வேறு மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ரெடி ஆகிக்கணும், அந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணேன்.
ஸோ அதுக்காண்டி தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாங்க. நம்மளோட கமெண்ட் பாக்ஸ் வந்து நிறைய கேட்டிருந்தாங்க, ஓரல் டெஸ்ட்டு ப்ராக்டிக்கல் டெஸ்ட்லாம் வந்து வீடியோஸ் போடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதனால் நம்ம வரக்கூடிய நாட்களில் வீடியோஸ் வந்து போட போகிறோம். ஓரல் டெஸ்ட்டு, அந்த ஜிகே ஜென்ரல் நாலேஜ், அப்புறம் ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து தான் வந்து நம்ம வந்து வீடியோ போட போகிறோம். ஸோ வந்து தொடர்ந்து வந்து பாருங்கள். வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள், அதுக்கான ஆன்சர் வந்து நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.